அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர்எச் ராமச்சந்திரன். பள்ளிகள் திறப்பது எப்போது? பள்ளி கல்வித்துறை என்ன முடிவு செய்து வைத்திருக்கின்றது? வாங்க அதனை பற்றி இங்கு நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் கொரோனாவுடைய நோய் தொற்றின் அச்சுறுத்தல் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகள் கடந்த ஆண்டு முதலே மூடப்பட்டு இருக்கின்றது. அதன் காரணமாகவே கடந்த ஆண்டு மாணவர்கள் அனைவருக்கும் ஆன்லைன் மூலமாகவே வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் அதன் பிறகு மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை இணைந்து ஆலோசித்து அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்ச்சி என தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். இப்போது இந்த கல்வி ஆண்டு தொடங்கிவிட்ட நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான சேர்க்கை என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பள்ளிகளில் மாணவருடைய சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட சில வகுப்புகளுக்கு மட்டும் இன்றைக்கும் ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டுதான் வருகின்றது. இந்த இப்படிப்பட்ட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இது நாள் வரை பள்ளி மாணவர்களுடைய பள்ளிகள் திறப்பு என்பது பற்றி இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவிக்கையில், தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு குறித்து துறை ரீதியான ஆலோசனை என்பது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கடினமான சூழல், அதாவது தற்போது கொரோனாவுடைய நோய் வீரியம் அதிகரித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கொரோனா தமிழ்நாட்டில் கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் கூட மூன்றாவது அலை உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பது பற்றி அதை துறை ரீதியாக ஆலோசித்தாலும் கூட மருத்துவர்களுடைய வல்லுநர்களை கொண்டு ஒரு ஆலோசனையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வல்லுநர்கள் என்ன சொல்கின்றார்கள்? மாணவர்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு பள்ளிகள் எப்போது திறக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அனைவரும் ஆலோசித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடத்தில் இந்த அறிக்கை என்பதை நாங்கள் சமர்ப்பிப்போம். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பள்ளிகள் திறப்பது குறித்து அவர் முடிவெடுப்பார் என்பதை பற்றி அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மருத்துவ வல்லுநர்களுடைய ஆலோசனையை கேட்பது என்பது தற்போது ஒரு அவசியமான ஒன்றாக தற்போது இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தற்போது மூன்று மாநிலங்களில் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோலவே தமிழ்நாட்டிலும் பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கின்ற 10, 12ஆம் வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படுகின்ற ஒரு சூழலை, ஒரு அதற்கான ஒரு ஆலோசனையை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பள்ளிகள் திறந்து அவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தலாமா என்கின்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான முயற்சியிலும் தற்போது பள்ளி கல்வித்துறை தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றது. குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களை கொண்டு கருத்து கேட்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற அந்த அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது பற்றி நாம் யோசிக்கலாம் என்பதையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நாம் இன்னொன்றை பார்க்க போனால், இந்த கொரோனாவுடைய நோய் தொற்றின் காலத்தில் தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் எப்படி வசூலிக்கப்பட வேண்டும் என்கின்ற சில வழிமுறைகள் உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்கின்றது. அப்படி அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பல்வேறு பள்ளிகளிலே அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனையெல்லாம் அப்படி அதிக கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். அப்படி நீங்கள் தொடர்ந்து அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் ஆதாரத்துடன் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தனியார் பள்ளிகளை தண்டிப்பதை விட அறிவுறுத்தவே விரும்புவதாக தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இப்படியே இந்த சூழலே தொடர்ந்து நீடித்து வந்தால், பள்ளிகள் திறக்கப்படாத நிலை ஏற்பட்டால், பள்ளியினுடைய பாடத்திட்டங்களை குறைப்பதற்கான வழிவகைகளும் துறை ரீதியாக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் எப்போது பள்ளிகள் திறப்பது,
அதற்கான துறை ரீதியான ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலோசனை அனைத்தையும் பெற்றோர்கள் கல்வியாளர்களை அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு குறிப்பாக மருத்துவர்களுடைய ஆலோசனையும் இதில் முக்கியமானது. அவர்களுடைய ஆலோசனையும் மேற்கொண்டு இந்த அறிக்கை அனைத்தையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களிடத்திலே சமர்ப்பித்த பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பள்ளிகள் திறப்பது எப்போது என்று ஒரு நல்ல முடிவை எடுப்பார். நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் ஓர் செய்தியில் சந்திப்போம்.